குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன ரெட் அலர்ட் விட்டவொடனே எல்லாத்தையும் வாங்கி ஸ்டார்ட் பண்றீங்களா? கேரட் திருடணும், பீட்ரூட் திருடணும், படுத்திருக்கானுங்க எடுத்து அப்படி லவுக்குன்னு ஒன்று கலவாண்டிடுவோம். வாங்கி நீட்டு ஒரு தட்டி எடுத்து கேட்டு எவ்வளோ ஆச்சு இதெல்லாம்? அதெல்லாம் டாடி தந்துடு அப்போ வந்து என்கிட்ட சீட்டு கொடுத்துருப்பேன். எவ்வளோ வாங்கியிருக்காரு? ஓர் ரேட்டு பார்த்துக்க கொடுத்துருப்பாரு. கண்ணு வேற தெரியல. வெங்காயம் 110 ரூபாய், தக்காளி 140 ரூபாய், 2 கிலோ போல இருக்கு. தக்காளி 1 கிலோ 140 தான். 1 கிலோ 140? 2 கிலோ தக்காளி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உருளைக்கிழங்கு 50 ரூபாய், கேரட்டு 100 ரூபாய் சொன்னார், 1.5 கிலோ வாங்கியிருப்பார். கேரட்டு 160 ரூபாய், கத்தரி 40 ரூபாய் 1 கிலோ. அப்புறம் வந்து முள்ளங்கி, கில்லி இல்லை, முள்ளங்கி 40 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், இஞ்சி 30 ரூபாய். இதெல்லாம் 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 கிலோவா? 1.5 கிலோ தான். கொத்தவரங்காய், கொத்தவரங்காய் 20 ரூபாய், பீன்ஸு 100 ரூபாய் 1.5 கிலோ. அப்புறம் இது என்னது, லெமன் 45 ரூபாய். இவர் வந்து ஒரு வாரத்துக்கு மழை வரப்போதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை பாத்துருப்பாரு. காய்கறி வாங்க அதை விட்டுட்டு வெறும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் போட போறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா காய்கறி வாங்கிட்டாரு. நல்லா சமைக்கலாம். அங்கேயே பரவாயில்ல போல இருக்கு. கேரட் எல்லாம் 60 ரூபாய் தான் இருக்கு. இன்னைக்கு ரேட் வாங்கினியா? என்னைக்கு வாங்கின? ஆயுத பூஜை. ஆயுத பூஜை 80 ரூபாய், இன்னைக்கு 100 ரூபாய். ஆனா இன்னைக்கு தானே மழை பெய்யுது. இந்த காயெல்லாம் புடுங்கினது எப்பயோ தானே? இப்ப காய்கறி அது எப்படி கணக்காகும்? இப்போ இப்போ வந்து நாலு மழையில எடுத்துட்டு வந்து விக்கிறாங்கல்ல. மம்மி பட்டர் எடுக்கிறது நல்லா யூஸ் ஆகுது போல இருக்கே. நல்லா ஸ்மூத்தாக வருதா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் கேட்டாங்களா? ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூமும் கேட்டிருக்காங்க. மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு மிளகு மாதிரி பண்ண கறி மாதிரி பண்ணலாம்னு பார்த்தேன். கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்ல. தக்காளி வாங்க பேஸ்ட் பண்ணனும். ரெட் அலர்ட் குடுத்துறாங்க. எப்படி கரண்ட் இருக்கும்? நமக்குமா? நமக்குமானா? மெட்ராஸ் தான் சொல்றாங்க. நம்மள மெட்ராஸ் தானே. அவுட்டர் மெட்ராஸ். அவுட்டர் மெட்ராஸ் தான் நம்பர் 1. ஆனா இன்னும் மழை சொன்ன மாதிரி நிறைய விழுந்து விழுந்து போய் இருட்ட. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் இனி சமையல் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? இன்னும் பொரட்டாசி ஒரு 6 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேக்குறாங்க. சாப்பிடுவாரு. நேற்று எதுவும் சாம்பார் கும்பார் போட்டு ஏமாற்றிட்டேன். இதில் என்னென்ன போட போகிறேன்? இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டேன். கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதில் என்னது எண்ணெய் மாதிரி வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப டார்க் ப்ரௌன் கிடையாது, இப்போ எண்ணெய் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கோஸு. பீன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டேன், அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு போட்டேன். கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கோஸ் போட்டிருக்கேன். இது மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெப்பர், அப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் இது அப்படியே கொஞ்சம் லாஸ்ட்டாக வினிகர், கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை மிளகு தான் போடணும். வெள்ளை மிளகு தூள் இல்லை, அதனால் பிளாக் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலரிட்டு லாஸ்ட்டாக இந்த பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து
தக்காளி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சில்லி என்ன காரம் எதுவும் கிடையாது மிளகு தூள் மட்டும் சில்லி சாஸ் இது வந்து காரத்துக்கு எதுவும் கிடையாது மிளகு தூள் மட்டும்தான் பச்சை மிளகாவோ எதுவும் கிடையாது அதனால சாஸ் போட்டுக்கலாம் சில்லி கிரீன் சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சமா போட்டுக்கலாம் இதுதான் காரமாக இருக்கும் எனக்கு காரமாக தான் பிடிக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்க போயிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ வினிகர் வினிகர் கர்னா இந்தியில் இந்தியில் கர்னா தமிழில் வீடுன்னு அர்த்தம் இந்தியில் கர்னா தமிழில் வீடுன்னு அர்த்தம் முன்னாடியே போடுவேன் வதக்கிட்டு போறேன் இதேதான் மஞ்சூரியனும் இது அப்படியே சாஸ் மாதிரி கார்ன்ஃப்ளவர்லாம் கரைச்சி ஊற்றி செஞ்சின்னா மஞ்சூரியன் அதுலேயும் இதே வெஜிடபிள்ஸை உருண்டை பிடிச்சி வேக வச்சு போட்டோம் அடுத்து அதை செய்வோமா செய்யலாமே மஷ்ரூம் கிரேவி செஞ்சிட்டியா செய்யல அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இதை மிக்ஸியை பார்த்துனது நடக்கல அஜினா மொட்டை யூஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை தான் போடுவேன் எப்பவுமே முழுசா வேக வைக்காம 75% முக்கால் வாசி வேக வச்சிருக்கேன் இப்ப நம்ம இந்த காயோட போட்டு எடுத்து பண்ணும் போது உதிரி உதிரியா இருக்கும் நம்ம கொஞ்சம் 80% எல்லாம் வடிச்சிட்டோம்னா சாதம் குழகுலமே சாதம் இந்த மாதிரி உடையாம லேசாக மிக்ஸ் பண்ணி வந்தோம் அந்த வெஜிடபிளோட சேர்ந்து சாதம் அப்படியே மிக்ஸ் ஆகும் சைனீஸ் வாக் இல்லையா உங்கள்கிட்ட சைனீஸ் வாக் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி உளுக்கிறதா அது வந்து சாதம் மொத்தமாக உடச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு இந்த காய் இந்த மாதிரி சாஸ் மாதிரிலாம் போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சாதம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு பண்ணி சுட சுட தட்டில் போட்டு கொடுப்பாங்க அது வந்து நமக்கு மொத்த பேருக்கு ஒன்றா செய்யறதால இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எது வேணா வச்சுக்கலாம் குக்கர் கடாய் மாதிரி நல்ல அகலமான ஒரு இப்போ வருது அந்த மாதிரி பாத்திரம் அந்த மாதிரி எது ஒன்றா வச்சுக்கலாம் அது நம்ம இஷ்டம் நம்ம கலர் வாட்டத்தை பொறுத்து பாத்திரம் வச்ச வேண்டியதுதான் ஃப்ரைட் ரைஸ் சமைச்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு இப்போ வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அப்பப்போ ஃபோன் பண்ணியிருந்தான் யாருக்கிட்ட என் தங்கத்துக்கிட்ட புப்பு எனக்கு ஹாய் சொல்ல அப்பா அதிசயம்டா ஏய் மாமா ஸ்டுடியோ போயிட்டு வரா சரி உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடி காட்டு யாருக்கிட்ட என்னதான் ராஜா கை வச்சா போயிட்டு
ஓகே பாய்.